யார் எப்படி நடந்து கொண்டாலும் கோபமே படாத துறவி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தாருங்க. அவரை கோபமாக்குறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க, ஆனால் அவங்களுக்கு எல்லாமே ஏமாற்றமே. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே துறவி ரொம்ப அமைதியாக சாந்தமாக பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். இதை பார்த்த சிஷ்யர் ஒருவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி நம்ம குருவால் மட்டும் அப்படி கோபப்படாமல் இருக்க முடியுது, அதற்கான ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அதை குருக்கிட்டே கேட்டார். அதற்கு குரு சொன்னாரு, எனக்கு நீண்ட காலமாகவே ஒரு ஏரியில தனிமையான படகுல தியானம் செய்யற பழக்கம் இருக்கு. நான் அப்படி ஒரு நாள் தியானம் செஞ்சுட்டு இருக்கும் போது என்னுடைய படகை ஏதோ வந்து இடிக்கும் சத்தம் கேட்டு எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. நான் என்னுடைய தியானத்தை கலைக்கிறது யாரு அப்படின்னு நினைச்சு கண்ணை திறந்து பார்க்கும்போது அது ஒரு வெற்று படகு. அந்த படகு காத்துல அசைஞ்சு அசைஞ்சு என்னுடைய படகுல வந்து மோதுனதுதான் அதற்கு காரணம். என்னுடைய கோபத்தை நான் அதனுடைய வெற்று படகு மீது காமிக்க முடியாது அல்லவா, அதுபோல தான் என்னுடைய என்னையே கோபப்படுத்தவர்கள் எல்லாமே நான் வெற்றி படகா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. இந்த மாதிரி தாங்க நம்முடைய இயல்பு வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மை கோபம் ஊற்றுவதற்கும் நம்மளை கோபமாக்குவதற்குரிய செயல்களையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் அவர்களை எல்லாம் நம்ம ஒரு வெற்று படகு மாதிரி நினச்சி அதை கடந்து போகணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளால் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.